ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் 2024 ஒரு ஸ்பை த்ரில்லர் படமாக வெளியான படம் தான் உள்ளாஜ். இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த படத்தோட ரன் டைம் அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் 14 நிமிஷம் படம். இப்போ இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த படத்தில் ஹீரோயினோட ஃபேமிலி வந்து, அதாவது ஹீரோயினோட ஃபேமிலியை பொறுத்த அளவுக்கு இந்தியாவில் பரம்பரை பரம்பரையாக இந்த இந்தியன் கமிஷனுக்கு எதிராக வந்து வேலை பார்த்து ஒரு நல்ல பேரை வந்து சம்பாரித்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு குடும்பத்தில் சேர்ந்தவங்க தான் ஹீரோயின். இவங்க வந்து சின்ன வயசுலேயே ஐஎஃப்எஸ் அப்படிங்கிற ஒரு ஆஃபீஸர் ஆகிறாங்க ஹீரோயின். அப்படி லண்டனில் இருக்கிற இந்தியன் எம்பசிக்கு டெபுட்டி ஹை கமிஷனராக போகிறாங்க ஹீரோயின். அங்கே அந்த ஸ்டார் செஃபை வந்து மீட் பண்ணுறாங்க. அங்கே ஒரு ஸ்டார் செஃபை வந்து இவங்க மீட் பண்ணி ரெண்டு பேருமே பழகுறாங்க. அப்படியே இவங்க ரெண்டு பேரும் வந்து கொஞ்சம் நெருக்கமாக பழகுறாங்க. அப்படி நெருக்கமாக பழகிற அந்த வீடியோ வந்து இந்த ஸ்டார் செஃப் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு ஹீரோயினை வந்து பிளாக்மெயில் பண்ணுவார். இந்த படத்தோட வில்லன் வந்து ஹீரோயின்கிட்ட இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணுவான். இங்கே பாரு, நீ வந்து நான் சொல்கிற ஒரு சில விஷயங்களை வந்து செய்யணும், உன்னுடைய நீ இருக்கிற அந்த பொறுப்பை பயன்படுத்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஹீரோயின் வந்து ஒரு பொறுப்பில் இருக்காங்க இல்லையா, ஒரு பெரிய பொறுப்பில், அந்த பொறுப்பை பயன்படுத்தி இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீ செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தப்பான விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லுவான். இதுக்கப்புறம் ஹீரோயின் அவன் சொல்கிற அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே செஞ்சாங்களா இல்லை அது எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்தினாங்களா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையாக இருக்குது. இந்த படத்துலேயே ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னா, இந்த ஹீரோயினை வந்து வில்லன் வந்து பிளாக்மெயில் பண்ணுவான் இல்லையா, அதாவது இந்த மாதிரி நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நீ செய்யணும், இல்லை அப்படின்னா உன்னுடைய வீடியோவை வந்து நான் வெளியே அனுப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் இல்லையா. அந்த இடத்துல ஜான்வி கபூர் வந்து இந்த வீடியோ மட்டும் வெளியே போச்சு அப்படின்னா இந்தியாவுக்கே கெட்ட பேர் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இத்தனை வருஷமாக நம்ம ஃபேமிலி வந்து கஷ்டப்பட்டு சம்பாரித்து வச்ச அந்த பேராக இருக்கட்டும், நம்ம ஃபேமிலிக்கே வந்து ஒரு கெட்ட பேர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே சமாளித்து இதில் இருந்து இவங்க எப்படி வெளியே வந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்த படத்தில் வந்து நல்லா சூப்பராகவே காட்டியிருப்பாங்க. அப்புறம் இந்த படத்தில் உள்ள இந்த ட்விஸ்ட் அண்ட் டென்ஸ் எல்லாம் உண்மையிலே நல்லா சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் இந்த படத்தில் இந்த ஜான்வி கபூரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த படத்தில் இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எந்த ஒரு இடத்துலையும் ஓவர் ஆக்டிங் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து நம்மளுக்கு வராது அப்படின்னே சொல்லுவேன். இதே மாதிரி தான் வில்லனும் வந்து ஹீரோயினுக்கு ஈக்குவலாக ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பார். ஆனால் அது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இல்லை, செகண்ட் ஹாஃபில் மட்டும்தான். மொத்தத்தில் இந்த படம் வந்து ஒரு வாட்டி பார்க்குற படம் தான். ஒரு வாட்டி இந்த படத்தை வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.